வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகிறோம். மதுரை பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில், ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் போகிறோம். ரொம்ப மதுரையிலேருந்து ட்ரெக்கிங் போனால் கொடைக்கானல் போகணும், தேக்கடி போகணும் அப்படிலாம் இல்லை. இங்கே மதுரையில் இருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு பிளேஸ் இருக்குது. பாலமேடு தாண்டி எல்லப்பாறை அப்படிங்கிற ஊரில் இருந்து மலையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு மேலே நடக்க போகிறோம். இப்போ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே ஒரு கிராமம் இருக்குது, போய் பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கூட நண்பர் பாண்டியன் வந்திருக்காரு, இன்னொரு நண்பர் மேலே போயிட்டுருக்காரு, அடுத்து அவரை போய் பிடிச்சிடலாம். வாங்க போய் பார்ப்போம். ஸோ இந்த மேலே கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து கீழே வர்றதுக்கு இந்த வழி தான் வரணும். எதுவும் மேலே விளைஞ்ச பொருள்களை கொண்டுட்டு வர்றதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ கொண்டு வர்றதுக்கு அந்த கோவேறு கழுதையை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி ஒரு ரவுண்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சுற்றி மலைகள் தெரிகிறத பார்க்கலாம். இது வந்து சிறுமலையோட திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சிறுமலை தான், அதோடய தொடர்ச்சி தான். ஸோ சுற்றி மலைகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, நல்லா இப்போ கொஞ்சம் தூரம் ஏறி வந்திருக்கோம். மேலேருந்து உங்களுக்கு பக்கத்தில் தெரிகிற மலையை காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் பாதை இருக்குது, ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்குது. இதில் தான் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏறி வந்திருக்கோம். பாதி தூரம் வந்திருக்குமா, முக்கால்வாசி தூரம் வந்திருக்குமான்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உட்காந்துருக்கோம். என்னை பார்த்தா தெரியும், நல்லா வேர்த்து இருக்கேன். இன்னும் அந்த ஊர் மலையூர் அப்படிங்கிற ஊருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மேலே வரையிலும் போய் அந்த ஊரை பார்த்துடணும்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம், அந்த ஊருக்கு வந்துட்டோம். மலையூருங்கிற ஊருக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த சமதளத்துக்கு வந்துட்டோம். நிலங்கள்லாம் இருக்குது. போய் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாமரம்லாம் தெரியும். ஸோ இனி கொஞ்சம் சமதளமாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்படியே இந்த ஊரில் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம். இந்த மரத்தில் பாருங்கள், பலாப்பழம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாளம்பூ செடி. இப்போ பூ எதுவும் ஒரு நிலம் அதை உழுதுகிட்டு இருக்க பார்க்குறோம். பாருங்கள், இங்கே மட்டும் அந்த ஊர் மட்டும் சமதளமாக இருக்குது, பக்கத்தில் மலையெல்லாம் உயரமாக இருக்குது. அதனால் இங்கே மட்டும் அந்த விவசாயம்லாம் நடக்குது. அந்த மலையூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்பப்பள்ளி அப்படியே பாருங்கள். கரெக்டாக அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. ஸோ இந்த ஊர் மக்களுக்கு போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது, நடந்து தான் கீழே இறங்கணும். நான் சொன்னது போல் எதுவும்
சுமையை தூக்குறதுக்கு குதிரைகளில், அதாவது கோவேறு கழுதையில் வச்சு கீழே கொண்டு போகிறாங்க. ஒரு மாந்தோப்பு இருந்தது, உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள், மாங்காய் நல்லா காய்ச்சிருக்கு. ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஏறத்தில் வேறு பாதையில் போனோம், இப்போ இறங்கத்தில் வேறு பாதையில் வர்றோம். இது போகத்தில் போன பாதையோட கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். அவ்வளோதான், கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டோம் ஒரு வழியாக. ஒரு 40-50 நிமிஷம் கீழே இறங்கியிருக்கோம். ஏறத்தில் ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு 40-50 நிமிஷம் இறங்கியிருக்கோம். இப்போ மேலே வந்து எந்த ஒரு கடை எதுவும் கிடையாது. தண்ணி கட்டாயம் கொண்டு போயிடணும், ஸ்நாக்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடணும். மேலே ஒன்றும் கிடையாது. கீழே ஒரு கடை இருக்குது, வேணால் அங்கே ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கினா வாங்கிக்கலாம். இப்போ கீழே இதுதான் அந்த எல்லப்பாறை அப்படிங்கிற ஊர். ஸோ நம்ம வந்து வண்டி அங்கே தான், இப்போ மதுரையிலேருந்து வரோம்னா பாலமேடு வந்து அதுக்கு பிறகு வளையப்பட்டி, அது வழியே வந்து இங்கே வந்து வண்டியை போட்டு டூ வீலர்லேயோ கார்லேயோ வந்தோம்னா வண்டியை போட்டு இந்த இங்கே வண்டியை போட்டுடலாம். வண்டியை போட்டு அப்படியே மேலே நடக்கலாம். ஒரு சின்ன ட்ரெக்கிங்க்கு மதுரை பக்கத்தில் ரொம்ப நல்ல பிளேஸு. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திப்போம். வணக்கம்.